உங்களை சந்திக்கும் முடியாய். பரலோகம் நீங்கள் பிறக்கும்போதாகவே முடிவு பண்ணப்பட்டது. நாம் இன்றைக்கு நேற்று சேர்ந்தவர்கள் உலக தோற்றம் முன்பதாகவே கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவர்கள். எனவே நம்முடைய நோக்கம் என்று நான் பேசப் போகிறேன். எதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கோம் என்று அடுத்த தலைப்பில் பேசப் போகிறேன். இப்பொழுது நம்முடைய நோக்கம் என்ன? வெற்றியாக இருக்க வேண்டும் என்றுதான சொல்லுகிறீர்களே. வெற்றியாக இருந்தால் தான் இருக்க முடியுமா? வெற்றியாக கூட வாழாமல் இருக்கலாமே. கண்டிப்பாக சொல்கிறேன், வெற்றியாக கூட வாழாமல் இருக்கலாம். ஆனால் வெற்றியாக இருக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய பெரிய நோக்கம். ஏனென்றால் நம்மளை உண்டாக்குற நோக்கம் என்ன? ஆதியாகும் 1:28 26 சொல்கிறாரு, அவர்களை நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக. நமது சாயலாக நமது ரூபத்தின்படியே உண்டாக்குவோமாக. அது மட்டும் இல்லை, பின்பு தேவன் அவர்கள் நோக்கி 28:1 நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவஜந்தர்களையும் ஆண்டுகொள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். நாம் ஆள பிறந்தவர்கள். யோசித்து பாருங்க, கிறிஸ்தவத்தில் மட்டும்தான் இப்படிப்பட்ட ஒரு போதனை உண்டு. மற்ற எல்லா விதத்துலேயும் நீ ஒன்று செஞ்சாதான் என்ன செய்ய முடியும், வெற்றியாய் வாழ முடியும் என்று சொல்கிறாங்க. கிறிஸ்தவத்தில் அப்படி இல்லை. நம்மளை உண்டாக்குனதே நோக்கத்தை அவர் ஆளும்படியாக, வெற்றியாளனாக இருக்கும்படியாக, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாக அவர் நம்மை உண்டாக்கிட்டார். எதெல்லாம் உண்டாக்கினார், எதெல்லாம் பழுகி பெருகி பூமியின் நிரப்பி கீழ்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் நடமாடுகிற சகல ஜீவஜந்தங்களையும் எல்லாத்தையும் நீ ஆண்டுகொள். அப்போ ஒரு மனுஷன் கீழ்பட்டிருந்தா இல்லை, அதாவது ஒரு மனுஷன் கீழே இருந்தாதான் ஆண்ட முடியாது, மேல இருந்தாதான் ஆள முடியும். என்னை கர்த்தர் ஆளுகை செய்ய முடி. அப்ப யாரும் ஆளுகை செய்ய முடியும்? அலெக்சாண்டர் இருந்தாருங்க, உள்ள மகா அலெக்சாண்டர் பேரு. அவர் எப்படி நம்மளே ஆண்டாரு? வெற்றி சிறந்தார் ஆண்டார். சரிங்களா, போரிட்டார், வெற்றி சிறந்தார், நம்மளை ஆண்டார். அப்போ யாரெல்லாம் வெற்றி சிறக்குறாங்களோ அவங்க நம்மளை என்ன செய்ய முடியும்? ஆள் செய்ய முடியும். அப்போ தேவன் நம்மை ஆண்டு கொள்ளுங்கள் என்ற வார்த்தைக்கு இன்பில்ட்டாகவே நீ வெற்றியாய் வாழு என்ற ஒரு நோக்கம், ஒரு எண்ணத்தை அங்கே கர்த்தர் வைத்து விட்டார். அப்போ நான் எதற்காக வெற்றியாய் வாழ வேண்டும்? ஆண்டு கொள்ளும்படியாக. எதற்காக நான் அழைக்கப்பட வேண்டும்? ஆண்டு கொள்ளும்படியாக. அப்போ மனுஷன் இந்த நோக்கத்தை விட்டு வெளியே வந்து விட்டான். இந்த நோக்கத்தை விட்டு அவன் வெளியே வந்த பிறனால்தான் ஒரு மனிதன் என்றால் அவன் எப்படி வாழ வேண்டும் என்றதனுடைய உதாரணமாக, ஒரு சாம்பிள் பீஸாக இயேசு வந்தார். சரிங்களா, நாம் பார்த்ததெல்லாம் விழுந்து போன மனிதனை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவன் முடியாது, ஆகாது, நடக்காது, ஒன்றும் முடியாதுங்க பிரதர். யாரை பார்த்தாலும் அதான் பிரதர் கஷ்டம், எனக்கு மட்டுமா பிரதர் கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம் வந்திருக்கு, எனக்கு மட்டுமா ப்ராப்ளம், பாஸ்டருக்கே ப்ராப்ளம் வந்துருச்சு, அவங்களுக்கே ப்ராப்ளம், எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் ப்ராப்ளம். ஏன்னா அவன் எல்லாருமே பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளாகி கெட்டு போனார்கள். அப்போ எல்லாத்தையும் அவன் பார்க்குற ஆளாக எப்படி இருக்கும்? அவன் என்ன தான் நீங்கள் பார்த்தாலும் அவனுக்குள்ள வெற்றியை பார்க்க முடியாது. வெற்றியை பார்க்கணும்னா ஒரே ஒருத்தர் இருந்தார், அவர் இங்கே வந்து வெற்றியாய் வாழ்ந்து காமிச்சார். அவர் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ அவர் வெற்றியாக ஏன் அவர் வாழ்ந்து காமிக்கணும்? நானும் நீங்களும் ஒரு மனுஷன்னா அவன் வந்தானா இப்படி தான்ப்பா வாழணும். எப்படி வாழணும்? எதுக்கும் கவலைப்படாது. டேக்ஸ் கட்டணும் சொல்கிறாங்க, ஆண்டவரே நீங்கள் வரிப்பணம் கட்டணும். ஆண்டு சொல்ற பேதுருவே, நீ நேராக போ, தூண்டில போடு, ஒரு மீனை பிடி, வாயை திறந்து பார்த்தோன்னா அங்கே வெள்ளி காசு இருக்கும், அதை எடுத்து எடுத்துட்டு போய் எனக்காக உனக்காக போய் டேக்ஸ் கட்டிடு. ஏன் ஆகாயத்து பறவைகளையும் நடம சமுத்திரத்தங்களையும் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும்
பூமியில் நடமாடும் சகல ஜீவிதங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன, எங்கேனாலும் உன்னை ஆளுகை செய்ய முடியும். ஆமாம், எல்லா இடத்துலையும் அவருடைய ஆசீர்வாதம் இடதான ஒரு இடத்துக்குள்ள போயிட்டீங்கன்னா அம்மனுஷன் ஆஸ்வதிக்கப்பட்டவன் வெற்றியாக தான் வாழ முடியும். இயேசு கிறிஸ்து ஆஸ்வதிக்கப்பட்டபடினாலே வெற்றியாக இருந்தார். நான் சொல்லுகிறேன், இயேசு எப்படி இந்த உலகத்தில் வந்து வெற்றியாய் வாழ்ந்தாரோ அதே போல வெற்றியாய் வாழ என்னால் முடியும், உங்களால் முடியும், பார்த்து கொண்டிருக்க உங்களால் முடியும். அதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு வந்த நோக்கம் என்ன? இயேசு வந்த நோக்கம் முதலாவது பாவத்திலிருந்து மனுஷன் வெற்றியாய் வாழ வேண்டும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னங்க, பாவத்திலிருந்து ஒரு மனுஷன், இந்த பாவத்தை பார்த்தா வச்சு இது என்ன பெரிய பாவம், இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, என் தேவனுடைய அன்பு பெருசு என்று வைத்துக்கொண்டு இந்த பாவத்தின் மீது ஜெயம் எடுத்தவனாய் வெற்றியாய் வாழணும். ஃபர்ஸ்ட் அவன் பாவத்திலிருந்து வெற்றியாக இருக்கணும். அவனுக்குள்ள ஒரு பாவம் இருந்துக்கிட்டு, ஒரு கெட்ட பழக்கம் இருந்துக்கிட்டு, அவனுக்குள்ள ஒரு மீள முடியாத ஒரு ஒரு சீக்ரெட் ஏதோ ஒன்று வச்சுக்கிட்டு இருந்தானா அவன் வெற்றியாக வாழ முடியாது. அதே அவனை வந்து குத்தியும் மடியும் செய்யும். முதல்ல பாவத்திலிருந்து வெற்றி, ரெண்டாவது வியாதிலிருந்து வெற்றி, வியாதி இருக்கக்கூடாது, மூன்றாவது பொருளாதாரத்திலிருந்து வெற்றி, பண தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட்டிருக்கணும். இயேசு இருந்தார், அவர் பாவம் செய்யாதவர், பாவம் இல்லாதவர், பாவம் பாவத்துக்கு அவருக்கு சம்மந்தமே இல்லை. அப்படிப்பட்ட இயேசு வந்தார், அவர் பாவமே இல்லை, அதனால் பாவம் அவர்கிட்ட ஒன்றும் செய்ய முடியல. வியாதி அவர் கண்டு விலகி போயிடுச்சு, சரிங்களா. பொருளாதார தேவை எடுத்தோன்னே முதல் முதல் அற்புதமே பொருளாதாரம் தான். நேராக போனார், முதல்ல ஒரு கல்யாணம் காண ஒரு கல்யாணம் அங்கே போனார், திராட்சசம் பற்றாக்குறை உடனே ஒரு போனார், வெற்றியாகி வாழ்ந்து காமிச்சு திராட்சசத்தை உண்டு பண்ணி ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் சூப்பராகிட்டார். ஃபஸ்ட்டு எங்கே இயேசு வாழ்ந்த போது என்னைக்காச்சும் ஒரு நாள் 5000 பேர் வந்துட்டாங்க ஆண்டவர், 5 அப்போ 2 மீன் தான் ஆண்டவர், காசியில் சொல்லவே முடியாது. 5000 பேர் வந்துட்டாங்களா, 5 அப்போ 2 மீனுமா 5000 பேருக்கு என்ன, கூட இருந்த எத்தனை பேர்னாலும் சரி, புருஷன் மட்டும் 5000, பிள்ளைகள் மனைவி எல்லாம் சேர்த்தா வேதம் சொல்கிறது 20000 பேர் சொல்கிறது. 20000 பேர்த்துக்கு 5 அப்போ 2 மீன் எல்லாத்துக்கும் போஷிச்சார். எப்படி எப்படி வந்துச்சு, எப்படி வெற்றி வாழ்வு, வெற்றி வாழ்வு. இந்த வெற்றி வாழ்வு எங்கே இருக்குது, இதுக்கு தான் ஒரு மனுஷன் இதோட நோக்கமே வெற்றியாக வாழும்னு சொல்லியிருக்குது. அப்போ இந்த வெற்றி வாழ்வு எங்கே வச்சிருக்கு, எங்கே மறைஞ்சிருக்குது, நான் சொல்கிறேன், வெற்றி வாழ்வு இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது. வெற்றி வாழ்வு எங்கே இருக்குதுங்க, இயேசு கிறிஸ்துக்குள். எப்படி இயேசு கிறிஸ்துக்குள் இருக்குது, எபேசியர் 1:3, எபேசியர் 1:3 இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, எபேசியர் 1:3 பார்த்தீங்கன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசுவாத்தினால் நம்மை ஆசுவைத்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் சகல ஆவிக்குரிய ஆசுவாத்தினால் நம்ம ஆசுவைத்திருக்கிறார். இதை வச்சு நினைச்சுட்டாங்க, எல்லா ஆசீர்வாதமும் ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங் தான், உனக்கு என்ன செய்யாது, இந்த பிளஸ்ஸிங்கே மெட்டீரியல் பிளஸ்ஸிங் உனக்கு இல்லைன்ட்டாங்க. தப்பு, எல்லா மெட்டீரியல் பிளஸ்ஸிங் முழுக்க எல்லாமே ஆவியிலிருந்து தான் வந்துச்சு. இப்போ இந்த சேர் உண்டாகுதுன்னா, இந்த சேரை ஒருத்தன் எப்படி உண்டாக்கினா, எப்படி உண்டாக்கினா, அவன் மைண்டில், அவனுடைய ஆவியில், அவனுடைய மைண்டில், எண்ணத்தில் சேருடைய பேட்டர்ன் அவன்கிட்ட இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த சேர் பேட்டர்ன் வச்சுட்டு அதில் டிராயிங் போட்டு அதுக்கப்புறம் அந்த சேரை உண்டாக்க முடியும். அதே போல் எல்லா ஆசீர்வாதமும் ஆவியில் இருக்கிறது, உங்களுடைய வெற்றி முழுக்க ஆவியில் இருக்கிறது. அந்த ஆவியில் ஏன் கத்துற அங்கே வச்சாரு, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தில் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் கிறிஸ்துவுக்குள். எப்போ ஏன் வச்சார்னா, உலக தோற்றத்துக்கு முன்னே. சொல்லுங்க எப்படிங்க, உலக தோற்றத்துக்கு முன்னேன்னு சொல்லி நாலாவசனம் போட்டிருக்கு. உலகமே தோன்றலை, அதனால உலகமே இல்லை, அதனால எல்லா மனுஷனும் யாருமே இங்கே உண்டாக்கப்படலை, அதனால உலகத்தோடு முதல் இயேசு கிறிஸ்துன்னு ஒருத்தர் இருந்தார், அவருக்குள்ள எல்லா ஆசுவாத்தையும் பிதாவிதர் வச்சுட்டார். இப்போ இயேசு இங்கே வந்துட்டாரு, இயேசு வந்து இங்கே வாழ்ந்து காமிச்சிட்டாரு. இயேசுக்கு ஆசீர்வாதம் தேவையா, இயேசுக்கு எதுக்கு ஆசீர்வாதம், மனிதனுக்கு தான் ஆசீர்வாதம் தேவை, மனிதனுக்கு தான் வெற்றி தேவை. இயேசு இங்கே வந்து வெற்றியாய் வாழ்ந்து ஒரு சாம்பிள் பீஸாக வந்துட்டு போயிட்டாரு. இப்போ யாருக்கு வெற்றி தேவை,
எனக்கும் உங்களுக்கும் தேவை. அப்போ எனக்கும் உங்களுக்கும் வெற்றி தேவைன்னா நான் என்ன செய்யணும், அவரை பார்த்துட்டு அவர் எப்படி வெற்றியாய் வாழ்ந்தார் எனக்கு போகணும், அவர் எப்படி வெற்றியாய் இருந்தார். ரொம்ப ஈஸியான பர்சன் பாருங்க, ரொம்ப ரொம்ப இந்த பாயிண்ட் ரொம்ப ஈஸி. யோவான் 1 அவர் எப்படி வந்தார்ன்னு பார்த்தா நாம் அப்படி மாறினா நமக்கு வெற்றி வந்துடும். யோவான் 1:14 அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபினாலும் சத்தியத்தினாலும் இருந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுறார். எது மாம்சமாயிச்சு? அந்த வார்த்தை மாம்சமாகி, சொல்லுங்க எதுங்க? வார்த்தை மாம்சமாகி. இப்போ நாமோ நமக்கு அவருக்கு என்ன வித்தியாசம்? அவர் வார்த்தையா இருந்தார். யோவான் 1:1 ஆதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில், இந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் வார்த்தையா இருந்தார், வார்த்தை மாம்சமாச்சு, அதனால வெற்றியாய் வாழ்ந்தார். இப்ப நாம் என்ன செய்யறோம்? மாம்சத்தில் இருக்கிறோம். நாம எப்ப இந்த வார்த்தைக்குள்ள வந்து நான் எப்படி வார்த்தையா மாறணும், அப்ப நான் வெற்றியா வாழ்ந்துடலாம். அதான் நோக்கம். நோக்கம் என்ன? நம்ம கிறிஸ்துவின் நோக்கம் என்ன? எப்பொழுது ஒரு மனுஷன் வார்த்தைக்குள்ள வந்து, தேவனுடைய வார்த்தைக்குள்ள வந்து உட்காந்து உட்காந்து கேட்டு 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 இதன்படி செய்து இதன்படி யோசித்து இதன்படியே செய்கிறானோ, எப்போ அவன் மாம்சம் மார்த்தையாய் மாறுகிறது? கிறிஸ்து வார்த்தையாயிருந்து மாம்சமாகி நமக்குள்ள வந்தார். நாம் என்ன செய்கிறோம்? நாமும் மாம்சமாக இருக்கிறோம், வார்த்தையாய் மாறுகிறோம். வசனத்தோடு நாமக்குள்ள கனெக்ட் ஆயிடுது. அப்போ எனக்கு பணம் வந்துடுது. எங்கே போனாலும் கடலில் போய் மீனை போட்டாலும் வாய் திறந்தால் பணம் இருக்குது. எங்கே போனாலும் பணம் வந்துடும். எங்கே போனால் ஆசீர்வாதம் வந்துடும். எப்படி வந்துடுது? நான் மாம்சமாக இருக்கிறேன், நான் இப்படி ஆயிட்டேன், வார்த்தையாய் மாறிட்டேன். அப்படியே ஆப்போசிட் ப்ராசஸ். வார்த்தையாக இருந்தவர் மாம்சம் ஆயிட்டார், நான் மாம்சமாக இருக்கிறேன், வார்த்தையாய் மாறிடுறேன். அப்போ நான் வார்த்தையாக மாறிட்டேன்னா எனக்கு பணம், சுகம், ஆரோக்கியம், தீர்க்காயுசு, நல்வாழ்வு அத்தனை வந்துடும். இயேசுக்கு எப்படி வந்துச்சு அதே போல எனக்கு வந்துருச்சு. இல்லைங்க பாஸ்டர், அவ்வளோ பெரிய வீடு கட்டணும் பாஸ்டர், எவ்வளோ பெரிய சபை கட்டணும் பாஸ்டர், இதுக்கு பல கோடி வேணும் பாஸ்டர், அவ்வளோ பெரிய பாஸ்டர், உங்களுக்கு தெரியாது பாஸ்டர், என் செலவு பார்த்தீங்கன்னா என்னுடைய சபை கட்டணும், சர்ச்சு பில்டிங் கட்டணும், என்னுடைய வீடு கட்டணும், ஃபேக்ட்ரி கட்டணும், இது எல்லாத்துக்கும் பணம் அவ்வளோ தேவை பாஸ்டர். நான் சொல்கிறேன் ரொம்ப சிம்பிள், சரிங்களா? ஆதியாகவும் 1:1 எல்லாத்துக்கும் பதில் இருக்குது. ஆதியாகவும் 1:1 ஆதிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். சரி, இந்த ஆதிலே வானத்தை பூமி சிருஷ்டித்தார்ல, இதுக்கு மேலே என்ன இருந்துச்சுங்க? ஆதியாகவும் 1:1 மேலே என்ன இருந்துச்சு? ஆதியாகவும் 1:1 மேலே பார்த்தீங்கன்னா உங்கள் பைபிளுக்கு ஏன் பைபிள் கேப் இருந்திருக்கும். அந்த கேப்பில் தான் ஆதியாகவும் 1:1 மேலே யோவான் 1:1 போடணும். யோவான் சுவிசேஷம் 1:1 போட்டிங்கன்னா ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்போ அந்த வார்த்தை என்னாச்சிங்க? அந்த வார்த்தை கொண்டு வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். உங்கள் வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் தேவை? ஒரு பங்களா கட்டுறதுக்கு எவ்வளோ பணம் தேவை? ஒரு பெரிய சபை கட்டுறதுக்கு எவ்வளோ மில்லியன் தேவை? சரிங்களா, கணக்கு போட்டுக்கோங்க. இதே ஆண்டவருக்கு வானத்தையும் பூமி உண்டாக்குறதுக்கு எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு, கடல் உண்டாக்குறதுக்கு எவ்வளோ பணத்தை இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அவர் வானத்தை வான விரிவு பெரிய ஆகாய விரிவு உண்டாக்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணார், எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணாருங்க, எவ்வளோ கோடி இன்வெஸ்ட் பண்ணாருங்க. சரிங்களா, நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக சொல்லியிருக்காரு. நான் என்னமே இன்வெஸ்ட் பண்ணுறேன், வார்த்தை இன்வெஸ்ட் பண்ணேன். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. இப்ப அந்த வார்த்தை இன்வெஸ்ட் பண்ணி தான், அந்த வார்த்தை வச்சு தான் என்ன செஞ்சாரு, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தாரு. அந்த வார்த்தை வச்சு தான் வெளிச்சம் உண்டாக்குனாரு. அந்த வார்த்தை வச்சு தான் உங்களுக்கு என்ன செஞ்சாரு, ஆகாய விரிவு ஜலம் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாருங்க? வார்த்தை சொல்றேன், நீங்க வார்த்தையா மாறிட்டீங்கன்னா உங்களை தேடி பணம், என்னை தேடி வந்துகிட்டு இருக்கு, உங்களை தேடி வந்துகிட்டு இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நோக்கம் என்ன? நீங்கள் வார்த்தையாய் மாற வேண்டும். மாம்சம் மனுஷன் என்ன செய்யணும்? கர்த்தருடைய வார்த்தையாய் நான் மாற வேண்டும்.
அப்போ நான் வார்த்தையாய் மாறுனா என்ன செய்யணும்? இதில் கவனம் இருந்தால் ஃபஸ்ட்டு சொன்ன பாருங்களா, போன சொன்னது போல இந்த வாய் விட்டு பிரியாதிருப்பாராக. இதில் கவனமாயிரு, இதில் படி, இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணு. இதில் டைம் ஸ்பெண்டாக என்ன ஆகும் அடுத்தது சொல்கிறேன் உங்களுக்கு. கண்களை போடுவோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மக்கள் கேட்குற மக்கள் உள்ளுக்குள்ள தகப்புனே, வசனத்துக்கு முக்கியம் தர பிள்ளைகளாய் என்ன எழுது மாறுவார்களாக. கர்த்தாவே, எனக்கு அவ்வளோ பணத்தை இவ்வளோ பணத்தை என்று சொல்லி தகப்புனே, தேவைகளை பெருசுப்படுத்தாதபடி, தேவைகளை சந்திக்கிறதான ஜீவ வார்த்தையை பெருசுப்படுத்தும்படியாய் நான் சொல்லுகிறேன் தகப்புனே. பார்க்குற ஒவ்வொரு மக்களோடு குழுந்த தகப்புனே, இடைபடுவீராக, நீர் பேசுவீராக, உம்முடைய சிநேகம், உம்முடைய அன்பு, அளவற்ற அன்பு தகப்புனே, அதை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, உம்முடைய வழிகள் எல்லாம் தகப்புனே நெய்யாய் பொழிகிறது ஆண்டவரே. கஷ்டம் இல்லை ஆண்டவரே, வருத்தம் இல்லை ஆண்டவரே, நல்வார்த்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவரே, நாங்கள் நம்பி வெற்றி வாழ்வாய் வாழும்படி கிருபை செய்வீராக. திருகசம் பிகிறோம், திருநாமத்தை மேம்படுத்தும் ஆசிரியர் சொல்லப்பிக்காவே. ஆமென். ப்ரேஸ் அல்லாஹ்.